இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நைட் ரைடு தான் போகிறோம். எங்கே நான் டார்கெட் எங்கே வச்சுருக்கோம்னா திருப்பதி. திருப்பதி இங்கேருந்து சேலம் நம்ம வில்லேஜ் கோவிந்தப்பட்டியிலிருந்து நம்ம வந்து திருப்பதி போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் கோவிந்தப்பட்டியிலேருந்து வர கொஞ்சம் நேரம் வந்து பெட்ரோல் அடிக்கணும் அந்த இதுக்காக கொஞ்சம் ஸ்க்ராப் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வாய்ஸ் சரியாக வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டோம். நம்ம எப்படியும் இங்கேயே கண்டுபிடிச்சோம், இல்லைனா திருப்பதி போயிருந்தா செம்ம லாஸ், செம்ம இதாகிருக்கும். சரி வாங்க நம்ம திருப்பதி நைட் ரைட் போகிறோம். அது என்னென்ன இதெல்லாம் ட்விஸ்ட்லாம் இருக்குது, திருப்பதியில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல், அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வீடியோவில் போயிட்டே பேசுவோம் வாங்க. இப்போ 6 மணி நேரம் போகிறத கூகுள் மேப்பில் காட்டுது. நம்ம கண்டிப்பாக 350 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது குறையாமல் நாமும் ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக போவோம். ஆனால் நைட் ரைடு அப்படிங்கிற ஒரு அது ஒரு இருக்குல்ல, நைட்டில் போகும்பொழுது ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ்லாம் ஒரு சில சின்ன சின்ன பெரிய பெரிய வியூ பாயிண்ட்ஸ்லாம் என்னால் காட்ட முடியாது, அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக அமைஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, நம்ம ஒரு வீலாகவே போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ போகணும். இது வரைக்கும் ஆந்திரா போனதே இல்லை, நாம் ஆந்திராவில் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகிறோம். அதுவும் ஆந்திராவில் போக போகிறோம், ஆந்திரா போக போகிறோம். அதில் வந்து லாங் ரைட் போனால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிஜேசி சேலஞ்சஸ்லாம் பண்ண முடியும். அதுக்காக சரி ஓகே நம்ம அதுக்காக சூஸ் பண்ண பிளேஸ் தான் திருப்பதி. அது இல்லாமல் நம்ம பைக்கில் நம்ம குட்டிமாவில் வந்து நம்ம என்னன்னா திருப்பதி போகிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் போகலை. சரி ஓகே இதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை. அது இல்லாமல் அடுத்து நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வரப்போகிறார், யார் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரப்போகிறாங்க அது யார் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிச்சயம் ஒரு பரிசு இருக்குது சொல்லலாமா. சரி சொல்லணும் அப்படின்னு விருப்பட்டா கமெண்ட் இதில் கமெண்ட் பண்ணலாம். சரி இருக்கிற ஒரு ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அங்கே ஏதாவது கொரோனா அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஆந்திராவில் ஏதாவது பெரிய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு தெரில. அந்த ஸ்ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு தெரில. அதுக்காக நம்ம மாஸ்க்கு கொரோனா டெஸ்ட் நம்ம 2 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஏன் பண்ணால் அதர் ஸ்டேட்டுக்கு விடமாட்டாங்க அப்படின்ற போதே நம்ம அந்த 2 இன்ஜெக்ஷனுமே போட்டுட்டோம். அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு கொரோனா அந்த இஷ்யூஸ் இருந்து அதை நாமெல்லாம் செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு இதாக போயிடும். அது ஆந்திராவில் எப்படி இருக்குது என்னென்னு தெரியல. அடுத்து ரூல்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, கொரோனா அதிகமாக வந்துட்டுருக்குன்னு நேற்று இருந்து நியூஸில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. வாவ் இந்த நாய் வந்ததே தெரியல போகிறேன். இங்கே ஒரு வேக தடை இருக்குது போல். ஓகே நம்ம முன்னாடி கார் வருது, அதுக்கு முன்னாடி நம்ம மூவ் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும், ஜாலியாக ரோடு கொஞ்சம் டேஞ்சரான ரோடாக வேறு இருக்கும் இது. அங்கங்கே பள்ளங்களாக குழிகளாக இருக்கும். அடுத்து எங்கே எது இருக்குன்னு தெரியாது. அடுத்து இன்னொன்று நைட்டில் போகிறத கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நைட்டில் போகும்பொழுது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா கிராஸில் ஒரு வண்டியோ எருமையோ மாடோ நாயோ ஆளோ யார் போனாலுமே கண்டிப்பாக தெரியாது. அந்த ஒரு கோணத்தில் அது கரெக்டாக ஒரு வாட் த ஹில் கரெக்டாக அந்த ஒரு கோணத்தில் கரெக்டாக அது தெரியாது. ஓகேங்களா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வண்டியை நம்ம ஸ்லோ பண்ணி ஓட்டிக்கணும், இல்லைனா லைட்டை டிம் பண்ணி ஓட்டிக்கணும். லைட்டை டிம் பண்ணி நமக்கு சரியாக கிளியரன்ஸ், அதாவது ரோட்டில் ஓட்டும்போது அந்த ரோடோட கிளியரன்ஸ் அப்போ நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா தான் வண்டியை மூவ் பண்ணணும். ஒரு 90 ஒரு 80 போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ரோடு கிளியரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ரோடு கிளியரன்ஸ் தெரியல வண்டி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட் நாய் இருக்குது, இல்லைனா ஏதாவது அனிமல்ஸ் மூவ் பண்ணுறாங்கன்னா ஆத்தரே யாரோ நபர்களோ அப்படியே மூவ் பண்ணுறாங்க, பைக்கு தள்ளிட்டு வராங்க, இல்லை ஏதாவது பொருள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய பிக் கேஸ் சான்சஸ் நிறைய இருக்கு. பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரி டபுள் சேர் ரோட்ல ஆகிறதுக்கான ரீசன் தான் இதுதான். சரி ஓகே இருந்தாலும் முடிந்த அளவு எஃபோர்ட் போடணும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறோம், ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவு அதாவது கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் நம்மளால எஃபோர்ட் போடணும். அதுதான் நம்ம ஒரு இதே, நம்மளால் ஒரு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு எஃபோர்ட்டை போட முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஃபெயிலியராக தான் ஆகும். நம்மளால் இது சரி இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அதோட நிறுத்தணும், சரி நமக்கு இது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தணும் அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் நம்மளுக்கு பாசிபிலிட்டியே கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அது எவ்வளோ பாசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா நாம் ஓரளவு எதிர்பார்த்துருப்போம்ல அந்த அளவுக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு எஃபோர்ட் போட்டிருப்போம், எதிர்பார்த்தளவுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சளவு எஃபோர்ட் போடணும். அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இருப்பாங்க, அதான் கூட உங்க நீங்கள் எஃபோர்ட் போடுறத பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அதாவது இல்லை நீங்கள் இவ்வளோதான் போடுறீங்க அப்படின்னா ஓ இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை இவ்வளோ முடிஞ்சளவு உங்களை வியூ வாட்ச் பார்க்குறாங்கல்ல தூரத்துலேருந்து 3rd நபர் நீங்கள் ஒன்று, நீங்கள் செய்கிற செயல் ஒன்று, 2nd நபர்
அடுத்து மூன்றாம் நபர் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மூன்றாம் நபர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எஃபோர்ட்டை கண்டிப்பாக அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்சளவு செய்கிறாங்க, இவங்களால இவ்வளோதான் முடியும் அதை அவங்களால கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி டைமில் ட்ராவல் பண்ணும் பொழுது யாராவது ஸ்டாப் பண்ணுறாங்க, இல்லைன்னா யாராவது நிறுத்துகிறாங்க, யாராவது எமர்ஜென்சி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் கரெக்டாக 100% இது எமர்ஜென்சி இது அப்படின்னு மட்டும்தான் நிறுத்தணுமா தவிர, சும்மா ஆசை காட்டுறாங்க அதுக்காக காட்டுறாங்க இல்லை கவர்ச்சி காட்டி காட்டுறாங்க அப்படின்னு நிறுத்தினீங்க அப்படின்னா ஆபத்தை நாமளே தலையில் தூக்கி கையில் தூக்கி போட்டுக்கிறதுக்கு தான் சமம். அதனால் நாம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. ஓகேயா, நாம் இப்போ நாம் ரீச் பண்ணியிருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம். இப்போ வந்து டேம் இருக்குது, டேம் மேலே பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, நாய்க்குட்டி ஒன்று கிராஸ் ஆகிட்டு ஒரு ஆள் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம மேட்டூர் டேமை ரீச் பண்ணிவிட்டோம். அது மேட்டூர் டேம் பார்க்கு, இது மீன் வளர்ப்பு மையம், அதை தான் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். உள்ளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மீன் வளர்க்குற இடம்லாம் இருக்குல்ல, அந்த மீன் வளர்க்குற இடமெல்லாம் ஒவ்வொரு மீன் குஞ்சு ஒரு இடத்துலையும் அதோடைய பெரிய மீன் ஒரு இடத்துல அந்த ரகரகம், அதாவது இந்த ரகம் மீன் ஒரு தொட்டி இல்லைனா இந்த மாதிரி குஞ்சு மீன்கள் ஒரு தொட்டி அந்த மாதிரி தான் வளர்த்திருப்பாங்க. அந்த உங்களால் உங்களுக்கு டைம் இருந்துச்சு இல்லைனா மீன் பற்றி தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் இல்லைனா மீன்லாம் எப்படி வளர்த்துனாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி மையத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க, நிறையா இதை காட்டுவாங்க. வாட் த ஹெல், இப்போ ஒரு இருங்க இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக இருந்தது ரோடு போல், வண்டிகள் எப்படி தப்பாக வந்துட்டுருக்கேன், ஆனால் எதிரில் வண்டி வந்துட்டுருக்கும் நம்ம வண்டி போயிட்டுருக்கும் அந்த கேப்பில் வந்து தான் இது பண்ணிடுவாங்க. ஐயோ இந்த வண்டி லெஃப்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ரைட்டே இருந்தோம்னா ரைட்டில் நம்மளை போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்டால் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க. அடுத்து எப்போவுமே வண்டியில் போகிறீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, நான் என்னுடைய சஜஷனு. அதனால் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்லெஸ்ஸு, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா வண்டிக்கும் அடிபட்டால் வண்டிக்கு அடிபடாமல் நம்மளுக்கு அடிபடாது, நம்மளுக்கு அடிபடாமல் வண்டிக்கு நம்ம வண்டிக்கு அடிபடாமல் நம்மளுக்கு அடிபடாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மட்டும் அடிபடாது. அது 1000 சரி 10000 ஒன்று தான் அந்த மாதிரி நடக்கும். என்ன அப்படின்னா ஆள் தனியாக ஒன்றிருப்பாங்க வண்டி டச் ஆகிடும், இல்லைனா வண்டி மேலே மூட்டை வந்து சரிஞ்சு இது பண்ணி பார்த்துருக்கேன், ஏன்னா இது வச்சு எக்குத்தப்பட்டுரும் அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் பார்த்துருக்கேன். மற்றபடி நீங்கள் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது இல்லாமல் என்னென்னா அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸுக்கு ஒரு அமௌண்ட் மினிமம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும், இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒர்த்லெஸ் தான் தெரியுது. செம்ம 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 சூப்பராக இருக்குல்ல. இப்போ என்னென்னா அவங்களுக்கு ரோடு இது வரைக்கும் நாம் கிங்கு, ஒன் வே ரோட்டில் டூ வீலர் தான் கிங்கு சரியா, போர்வே ரோடுன்னு எடுத்தீங்கன்னா கார் தான் கிங்கு. ஏன் அப்படின்னா அழுத்து பிடிச்சாங்க அப்படின்னா சரு புரு சரு புருன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, தர்மபுரி சரி டோல்கேட் ஒன்று வந்திருக்கோம், தொப்பூர் கணவாயை தாட்டி ஒரு டோல்கேட் ஒன்று வந்துட்டுருக்கோம், அந்த ஃபாரஸ்ட்குள்ள தொப்பூர் கணவாய் கேட்டு பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு வண்டி, எந்த வண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, டோல்கேட் வந்தாச்சு, நாம சந்திக்கிற ஃபர்ஸ்ட் டோல்கேட் என்ன ஊருன்னு தெரியலையே. வாவ், டூ வீலருக்கு அந்த பக்கம் தான் போகணும், ஆனால் வச்சுக்கேன் இது என்னமோ நம்மளுக்கு சட்ட சிக்கல் தெரியாத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன் ரிவர்ஸ் வராங்க அப்படின்னா வாவ் டம் டும் என்று சாத்தி கொண்டு இருக்கிறார், டும் டம் என்று சாய்த்து விட்டார் அந்த ட்ரம், அதை கொஞ்சம் மாற்றி வந்துட்டார், அதனால் டம் டம் என்று இடித்துக்கொண்டே வருகிறார், நாமளும் போயிட்டே இருப்போம். நாம் மல்லா போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரோட்டு விட்டு சர்வீஸ் ரோட்டில் தான் போய்க்கணும். ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா வண்டி ஆப்போசிட்டில் ஒரு வண்டிக்கு என்ன வேகத்துக்குவோ அந்த வேகத்துக்கு ஈடுபட்டுக்கு ஈடு கொடுத்து போகணும் அப்படின்றதுக்காகவே இந்த ரோட்டில் வந்து நம்ம ஸ்பீடாக போகிறதுக்கான காரணம் என்னென்னா
அந்த வண்டியை போகுது அதுக்கு ஸ்பீடு கொடுத்து ஈடு கொடுத்து போகணுன்றதுக்காகவே நாம் ஸ்பீடாக போக வேண்டிய நிலமை ஒன்று உருவாகிடுதுங்க. ஏன்னா பின்னாடி ஒரு வண்டிங்க ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினாலேயே நாம் வந்து அதுக்கு ஈடு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது, புரியுதுங்களா? அதனாலே நம்ம ஸ்பீடாக போய் ஆகணும் அப்படிங்கிற சூழல். இருந்தாலும் நாம் நம்மளோட வேகம் என்னவோ அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நாம் போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லதோ கெட்டதோ, ஏன்னா இந்த ரோடு வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு சூப்பரான ரோடுங்க. சென்னை பெங்களூர் பண்டு பெரிய சிட்டிக்கு போகிற ஒரே பைபாஸ் இதுதான். ஒரே பைபாஸில் போனீங்கன்னா பெங்களூருக்கு போய்க்கலாம், சென்னைக்கும் போய்க்கலாம். அதனால் இது கொஞ்சம் சூப்பரான ஒரு பைபாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஹைவேல வேலை செய்கிறவர் போல, அந்த ட்ரெஸ்ஸில் பாருங்கள், சண்டையில் பாருங்கள், அது இதை ஒட்டிகிட்ருக்காரா லைட் எடுத்து தெரிகிற மாதிரி, அது மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹைவேல வேலை செய்கிறதுனால இது பேக் வச்சுருப்பாங்க. இங்கே ஏதோ கோவில் சும்பாவுக்கு பேசாமல் ஏதோ நடந்தது போகிறாங்க, அதனால் ஃபுல் லைட் எடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்களும் அதை பார்த்து ரசிக்கிட்டே போகிறாங்க. ஓகேங்களா? வா, இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. அம்மா ஏதோ டிஎம்கே காரங்களோட இது கட்சி ஆஃபீஸ் கட்சி மீட்டிங் ஆட்ருக்கு பாருங்க, கோட்டை மாதிரி இருக்கு. அதோட டெக்கரேஷனே கோட்டை மாதிரி இருக்கு. அதுதான் இல்லை, அது ஒரு அதான ஒரு கோட்டை மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கோவில் திருவிழா, இந்த கோவில் திருவிழாவுக்கு வருகிறார் போல, கரெக்டா கோவில் திருவிழா வருவார், கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சிருக்கோம். அவார்டு ரிவார்டு தான் நீங்க கொடுக்குறீங்க. ரோடு ஃபுல் நைஸாக இருக்குது. என்னடா செட்டால பாதையிலாம் ரோட்டை போட்டு வச்சுருக்கீங்க, பிரேக் பிடிக்காது, ஆயில் ஒழுகிருந்தால் லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு, லைட்டாக ஆயில் ஊற்றிருந்தா கூட இந்த இடம் காலி தான். நம்ம இப்போ சென்னை டு பர்கூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பர்கூருக்கு எடுக்கணும் லெஃப்டில் எடுத்துக்கிட்டா பர்கூரு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் சென்னை. நாம் போக வேண்டியது வேலூர். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா சர்வீஸ் ரோட்டில் பெண்டாகும் போகிறோம். சர்வீஸ் ரோட்டில் பெண்டாகாமல் போகலாமா? போயிட்டு பார்ப்போமே. சென்னை ரோட் இதுதான் காதலோ. அங்க பாருங்க எல்லாரும் ஜாலியா ஒரு ட்ரிப் வந்து நைட் டைம்ல ஒரு ரயில் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தாவே இருக்கும். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது பகலா இரவா அப்படின்னு தெரியல. நீங்க பகலா இரவான்னு கட்ட கஷ்டத்துக்கு பார்க்கலாம். பகல் மாதிரி இருக்கு ரோடு, நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, அவ்வளோ இதா இருக்கு. பகல் மாதிரியே இருக்கு, ஆக்சுவலா சொல்ல போனா பகல் மாதிரியே இருக்கு. அவ்வளோ லைட்டிங்ஸ் ஃபுல்லாவே இருட்டுலதான் போயிட்டு இருக்கோம். நம்ம டைம் ஷார்ப்பா 3:00, ஆனா நான் பகல்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு, ஏதோ டிஎம்கே கட்சிக்காரங்க வந்துருக்காங்க போல. டிஎம்கேட பிளாக் வெறித்தனமா பறக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். வெளிச்சம் நம்ம லைட் ஆன் பண்ணவே தேவையில்ல. ஆன் பண்ண கூட அந்த வெளிச்சத்தோட இது அவங்க முன்னாடி லைட் ஆன் பண்ண எஃபெக்ட் கூட இல்ல. லாரியோட அந்த லைட் வச்சிருக்குல்ல, அது மாதிரி எஃபெக்ட் கண்டு மட்டும் எது எஃபெக்ட் கூட காட்டல. அவ்வளவு வெளிச்சம், ஆனந்தத்தின் ஆனந்தம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோடானு கோடி பெண்கள் வேணும். ரொம்ப அழகு பாருங்க. அது ஒரே லைட் இங்கிருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு, அது என்ன சொல்றது, ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கண்டினியூஸா இருக்கும். கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் எவ்வளவு தூரத்துக்கு பாருங்க, இவ்வளவு தூரம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், லைட் அப்படியே இப்போ வண்டியோட அந்த வரிசை வர வரிசை சீர் வரிசை வந்துட்டு இருக்கு. 6 வே ஒரு 5 கிலோமீட்டர் சூப்பரா இருக்கு. அது பாக்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக் லுக். நீங்க இந்த மாதிரியான அழகான இதெல்லாம் வியூஸ்லாம் நீங்க பார்க்கணும் கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்பதான் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். எப்படி இருக்கு பாருங்களேன். நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். என்ன அப்படின்னா, அதாவது வண்டி நிறுத்தி அந்த மாதிரி பிரேக் எடுக்கல, நம்ம இது அப்புறம்
போகிறோம், அடுத்து இப்போதான் எடுத்துருவோம் வேலூர். வேலூர் தினம் 54 கிலோமீட்டர் தம்பி கட்டுறதால ஓகே. நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா ஒரு மாதிரியாக இருந்தா சரி ஓகே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எடுத்துக்கலாம். போகணும் திருப்பதிக்கு. இப்போ டைம் ஷார்ப்பாக 3:00 அப்படி ஜாலியாக போகலாம். அது இதில் என்ன சொல்லுது அப்படின்னா 2.5 மணி நேரம் இன்ட்ரால் இருக்க காட்டுது ஓகேங்களா. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம அடுத்த முன்னாடி ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் இப்போ சுவாரஸ்யமாக இருக்கு வச்சுக்கோங்களேன், நைட் டைமில் ரோடு ஃபுல்லாகவே லாரி தான், புல்லட் ஃபுல் லாரி லாரி லாரி. இப்போ நம்ம மெயின் பைபாஸ் விட்டு வேலூர் வரைக்கும் நம்ம அந்த விழாவிலே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி. சரி இப்போ நம்ம பைபாஸ் விட்டு இறங்கியாச்சு. கிரிஞ்சிபுரம் ரோடு அந்த வழியாக நான் வந்து நம்ம சித்தூருக்குள்ளே என்ட்ரியாக போகிறோம். ஆந்திராவுக்குள்ளே நம்ம வண்டி போகிற ஃபஸ்ட் டைம் இதுதான். அதனால் ஆந்திரா மண்ணை எந்த இடத்துல கால் வைக்க போகிறோம்னு தெரில, எந்த செக் போஸ்ட்டில் போய் மாட்ட போகிறோம்னு தெரில, தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் போய் மாட்ட போகிறோம். அங்கேருந்து ஒரு கால் எடுத்து வச்சுட்டு நம்ம வண்டி டயரை முன்னாடி போட்டு அடிக்கடிக்கடிக்கடிக்குன்னு போவோம். சிங்கிள் ரோடுங்கிறதுனால வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். நாய்க்குட்டிலாம் வருது பாருங்க, அது நாய் குட்டி இல்லை, நாய் பெரிய நாய் தான். அப்புறம் சிங்கிள் ரோடுன்றதுனால இன்னொன்று என்னன்னா வேகத்தடை நிறைய இருக்கும் இருக்கா. அது இல்லாமல் ஆந்திரா உள்ளே போகிறன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வித நர்வஸ் ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் என்ன அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது என்ன தெரியல. டூ வீலரில் ஒரு ஆள் தான் அலோடு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னால அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இதுதான் தவிர மற்றபடி நோ ப்ராப்ளம். வா வீடுங்களாம் பாதி காலத்து வீடுங்க. இது ஒரு தர்கா, ஒரு தர்கா. வாவ் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலம் வந்து பெரிய பாலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஆறாக தான் இருக்கும். அடிக்கிற சில்னஸ்ஸு அப்படி கூலாக இருக்குது. ஆறுன்னு பார்த்தா சாக்கடை, என்ன இந்த நாத்தம் ஆறுது சாக்கடை கொய்யால சாக்கடை நாத்தம். அதாவது நீங்கள் இப்போ ரீசன்ட் டேஸில் எந்த ஆறை ஒரு சிம்பிளாக போகிறேன் எந்த ஆறை கிராஸ் பண்ணிக்கலாம் அந்த சாக்கடை நாத்தனாலும். காரணம் என்ன அப்படின்னா சாக்கடையை சுத்திகரிப்பு முறை வந்து இன்னும் வந்து இந்தியாவுக்குள்ளே வரல. மலத்தையே நம்ம மனிதர்கள் தான் அழுறாங்கன்ற அந்த ஒரு மேம்போக்கு இருந்தே இருக்குது இன்னமும். அடுத்து இன்னொன்று என்னென்னா அடுத்து என்ன சொல்ல முடிச்சு, அதனால் சாக்கடைகள் எல்லாமே நதிகளில் தான் கலக்கிறாங்க. அதனால் எல்லா சாக்கடைகளோட ஸ்மெல்லுமே அப்படி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இது ஃபீல் பண்ணோம் அப்படின்னா பகல் டைமில் எந்த ஒரு இதையும் நீங்கள் கிராஸ் பண்ணணும். நைட் டைமில் இருக்கிற ஆறை நீங்கள் போய் உங்கள் ஊரில் இருக்கிற அந்த ஆறை கிராஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உண்மை என்னன்றது உங்களுக்கு புரியும். நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற வில்லேஜுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்குறோம். இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு ஃப்ளோட்டிங்கான இடமாவோ லைட் வெளிச்சு அதிகமாக இருக்கிற இடம் மாதிரியே தெரியல எனக்கு ஒன்றும். ஆனால் இது இந்த ரூட்டு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால நம்மளால் ரிவைவ் பண்ண முடியல கரெக்டாக. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. பேக்கில் வர வெளிச்சத்தை பார்த்தே தெரியுது, ஏதோ பேக் கொண்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். அதுக்குள்ளே என்னது வியாபாரத்துக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க போல். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், கன்ஃபார்மாக தெரியுது. ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கம் மரங்கள், மரத்துக்கு இன்னும் தூரத்தில் விட்டோம் இதுதான். ஏன்னா இப்போ நாம் வந்து ஆந்திராவுக்குள்ளே போக போகிறோம், சித்தூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம்.
ஜாலி பைபாஸ் நாம சித்தூருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஆந்திராவோட வீதி தேவ வருது பாங்க. கொஞ்ச நேரத்தில் மாங்காய் திங்காலம் தேங்காலம் மிருகிட்டு ஆஃப் ரோட்ல கொஞ்ச நேரம் மாட்டி இது ஆந்திராவால வேற ஏரியாவால நம்ம கண்டிப்பா நம்ம திருப்பதி போயிருவோமா அப்படின்ற ரூட்டுக்கு போயிட்டோம். சரி ஓகே, கொஞ்சம் கிளியர் ஆகி நல்ல ஒரு ரூட்டுக்கு நாம வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாவ், நம்மளுக்கு இந்த திருமலை மலை, திருப்பதி மலை, ஏழுமலை, வெங்கடேஸ்வரா எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு பாருங்க. அப்படியே அந்த லைட் வெளிச்சம் அப்படியே தெரியுது. மேல ஒரு டாப் ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது, அதுதான் கோயிலுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிச்சம் அதிகமா இருக்குது. போற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைட் வெளிச்சிருக்கு. நமக்கு வந்து அந்த மலைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நாம கீழே சன்செட் நைட்லாம் டிராவல் பண்ணி அந்த சன்செட் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நாம போய் அவங்க மேலே ஏற போற மாள், அங்கேயும் கீழே மிளாக பொறுத்து தூங்க போற மாள், அங்கே போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்றது. அடுத்து இன்னொரு நாள் போகும் மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 6 மணி ஆகல. டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் செகண்ட் பீச் காரோ டைம் 5:13 ஆகுது. கரெக்டாக நம்ம போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கா. 6 மணிக்கு போய் சேர்ந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஜாலியாக இங்கேயே மலைகள்லாம் இருக்குது. இதுவும் அதற்கான அதற்கு சேர்ந்த மலை தான். ஆனால் இருந்தாலும் இந்த மலைகள்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு ஒன் காடு இருக்கு நபர் பெயர். ஆனால் ஒரு ஒரு இடத்துல ரூட்டை மாறி வந்தோம் பாருங்க. எனக்கே ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஓகே, மேப் கூகுள் மேப்பு, கூகுள் மேப்பு ஒரு 10 கிலோமீட்டர் குறைக்கிறேன்னு ஃபுல்லாக ஒரு ஆஃப் ரோடில் கூப்பிட்டு போயிருச்சு. ஆஃப் ரோடு நம்மளுக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு இரிட்டேட் மூமெண்ட் ஆகிப்போச்சு. நாம் இதை எதிர்பார்க்கல. ஆனால் மாங்காலாம் இருந்துச்சு பாருங்க. ரோட்டு ஓரத்துலேயே கீழே இருந்துச்சு. பிச்சு பிச்சு திங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் ஏதாவது அடிச்சு தெரியாத ஊரில் அடி வாங்கிக்கிறதா எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்கெல்லாம் போகல. திருமலை அந்த மேலே ஒரு லைட்டு மாதிரி என்னன்னு தெரியுது, அதையும் நான் பார்த்துருவோம். அடுத்தது மேலே போகிற படிக்கட்டு அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை வந்து அவங்க மேலே போகிற அந்த லைட்டில் இருக்கிறது என்னன்னு தெரியல, அதையும் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். பாருங்க ரோடு, பா என்னமா ரோடு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அழகா இந்த ரோட்டெல்லாம் முறிக்கு பிடிச்சா அது என்ன வேகம் போது ஹையஸ்ட் வேகம் கண்டிப்பாக போயே ஆகணுங்க. நாம் அது வந்து நம்ம குறையே சொல்லாது. வண்டி வந்து முறிக்கு பிடிச்சோம்னா அதோட வேகத்தில் கொஞ்சம் கூட குறைவோ குறைபாடு இருக்காது. ஒரு சின்ன பள்ளி இருந்தால் கூட ஸ்லிப்பர் சான்ஸ்னா நாம சிம்பிள் ஹேண்டில் ஓட்டுனா கூட எந்த ஒரு இதாகாது. வண்டியோட சேக்கு அலைமெண்ட் எதுவுமே இல்லைங்க. அது வாடி போயிட்டு இருந்த பாருங்க ரோடு மாதிரி. அதாவது இது இந்த சோல்டராகவும் இது இடுப்பாகவும் அது காலாகும். தலை எங்க, தலை அதுவா, தலை அது இல்லை, இத்தம் தலைன்னு நினைக்கிறான். இது தலை, தலை மேலே இருக்கிற முதுகு படுத்து இருக்கிற மாதிரி. இது தலை, இந்த இடம் தான் தலை. தலை அந்த லைட்டுக்கு இது கண்ணுக்கு இல்லை, அது கண்ணு. அது இது இந்த தோல் செப்ப, இது இடுப்பு, இது கால். சரி, அங்கேருந்து பார்த்தா அந்த வியூ அப்படி சூப்பராக தெரியும். அவங்க அண்ணானது சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லவே தேவையில்லை, சொல்லிக்கவே முடியல அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ரோட்டோ இந்த பாருங்க, புல்லு இந்தாண்ட பாரு, இது சூப்பரே இருக்கு. திருமலை மாலை மாறும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. திருப்பதி நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. இந்த மரத்தை அழிக்காம ரோடு போட்டு, அதை அழிக்காம பார்க்கு கட்டி, அதை அழிக்காம மெயின்டைன் பண்ணுறாங்க.
பாருங்களேன், இங்க ஏதோ வீடு கும்பாபிஷேகம் போல எப்படி லைட்டிங் செட்டிங் அப்படி பட்டாசு கன்றாவியான டைப் இல்லைங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு டைப்பு. எலிவேஷன்லாம் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, வித்தியாசமான ஒரு இது. ஆந்திராவுக்கே இருக்கிற ஒரு இதாக இருக்குமா, இப்போ நம்ம ஆந்திராவில் தான் இருக்கோம், ஆந்திராவுக்கே இருக்கிற ஸ்டைலாக இருக்கும். அதெல்லாம் ஃப்ரண்ட் எலிவேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதுவா திருமலானுக்கு நம்ம வண்டியில் தான் பெட்ரோலுக்கு தெரியலாமே ஐயா. வா டைமு 5:36 தான் ஆகுது ஓகேங்களா, பாருங்க. ஆனால் விடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு சொல்லப்போனோம். இங்கே என்னப்பா இது ஆந்திராவில் 5:36 விடிந்து விடுகிறதா, வாட் இஸ் சர்ப்ரைஸ். இன்னும் 6 மணி ஆகலை, அதனால நம்ம டிராவல் கண்டிப்பாக போயிட்டே இருப்போம். 6 மணி ஆகும்போது தான் நம்மளோட டிராவலை ஸ்டாப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜீப்பில் மேலே போகிறாங்க, அதனால தான் ஜீப்பில் இத்தனை கூட்டம் மறக்க வந்துருக்குது. நம்ம திருப்பதி மலையை நோக்கி வந்தாச்சு, திருப்பதி மலை அடிவாரமே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து தான் நம்ம எங்கே போக போகிறோம், எப்படி போக போகிறோம், நடந்து போக போகிறோமா இல்லை பஸ்லேயே போக போகிறோமா வண்டியில் போக போகிறோமா எல்லாமே நம்ம இந்த இதுக்கு தான் இது பண்ண போகிறோம். வாங்க வெயிட் அண்ட் சீ த வாவ். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லாமே லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக அடிவாரத்துக்கு இருக்காங்க. நாம் வண்டியை ஒரு ஓரமாக போட்டுட்டு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் சரிங்களா. ஃப்ரீ லக்கேஜ் சென்டர், ஃப்ரீ லக்கேஜ் சென்டர். இங்கே நம்ம பொருள் எல்லாத்தையும் நாம் பத்திரமாக தான் வச்சுக்கணும். நம்ம பத்திரமாக வச்சுக்கலன்னா திருடு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், சி யூ.